உச்சம் கொடுக்காத சூரியன் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட மாற்றம். பிரான்சில் கடந்த 5 நாட்களாக பாரிஸில் கூட சூரிய ஒளி பதிவாகவில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் வானம் இருளடைந்துள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை வரையான 5 நாட்கள் வரை ஒரு நொடி கூட சூரிய ஒளி தென்படவில்லை எனவும் வானிலை அவதானிப்பாளர்களான வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேவேளை நேற்று பிரான்சின் ஒரு சில பகுதிகளில் சூரிய ஒளி தென்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இந்த வாரம் ஆரம்பித்த இருண்ட மேகமூட்டமான மற்றும் குளிர்ந்த வானிலை இன்னும் உள்ளது என்றும் எதிர்வரும் நாட்களில் தொடர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவும் குறிப்பிடப்படுகிறது. வானில் மூடிய மேகங்கள் வெளியே நகர்ந்து பல நாட்களாகியுள்ளது என்று பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதிகள் மாத்திரமே ஓரளவு சூரிய ஒளியை கண்டுள்ளதாக வானிலை ஆய்வு அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1991 மற்றும் 2020 இடையில் பதிவு செய்யப்பட்ட சராசரி புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வாரம் அதிக நாட்கள் சூரிய ஒளி பதிவாகாத வாரமாகியுள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது. தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி செல்லும் வளிமண்டலத்தில் இந்த நிலைமை 30% அதிகமாக உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டின் ஜனவரி மாத காலப்பகுதியை பார்க்கும்போது இந்த வருட காலநிலை மாற்றம் வித்தியாசமாக உள்ளது என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சில இடங்களில் மாதம் முழுவதும் கணக்கிட்டால் சில இடங்களில் 30 மணித்தியாலங்கள் மாத்திரமே சூரிய ஒளியை காண முடிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சில பகுதிகளில் 26 தொடக்கம் 29 மணித்தியாலங்களில் முழு மாதத்திற்கும் சூரிய ஒளியை காண முடிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எனினும் கடந்த திங்கட்கிழமை முதல் ஒரு நொடி கூட சூரிய ஒளி தென்படவில்லை என்று வானிலை அவதானிப்பாளர்கள் குறிப்பிட்டனர்.